வெல்கம் டு நித்யாஸ் ஹோமன் கிச்சன் இந்த மாங்காய் சீசனில் நம்ம இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு எந்த குழம்புமே தேவை கூடப்படாது இந்த ரசம் மட்டுமே ஊற்றி கூட நம்ம சாதம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான இந்த மாங்காய் ரசம் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தோரம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க அதாவது சின்ன மாங்காவாக இருந்தால் ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க பெரிய மாங்காவாக இருந்தால் அரை மாங்காய் போதும் இது சின்ன சின்ன துண்டுக்களாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துடணும் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்க போகிறோம் நீங்கள் பருப்பெல்லாம் எப்படி கடைவீங்க அதே மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ கடைஞ்சி எடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கடுகு சீரகம் போட்டு அது பொறிஞ்சதும் ஒரு பச்சை ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகம் பூண்டு விழுதை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இது நல்லா வதங்கினதுமே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கையிலே கரைச்சி எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு அது கூடவே வந்து பெருங்காய தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பு மாங்காவை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துட்டு ரசம் எப்படி கொதி வரணுமோ அதே மாதிரி கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் மாங்காய் ரசம் ரெடி இது வந்து நம்ம வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா வாய்க்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பாக இருக்கும் இல்லைங்களா வாய் அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வாய்க்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாகவே இந்த மாங்காய் சீசனில் நீங்கள் இந்த மாங்காய் ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ